தமிழ் சினிமாவோட பிரபலமான மற்றும் மாஸ்க் ஹீரோக்கள் ஒருத்தர் தான் தலா அஜித்குமார் இவருடைய மாசான நடிப்பு மூலியமா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலக அளவில் இவருக்கான ரசிகர் படத்தை உருவாக்கி வச்சிருக்காரு இவருடைய படங்கள் எப்பலாம் தமிழ்நாட்டுல திரைக்கு வருதோ அந்த நாள் அவருடைய ரசிகர்கள் எல்லாருமே தீபாவளி போல மிக பிரம்மாண்டமா கொண்டாடுவாங்க இந்த நிலையில தலை அஜித்குமார் இயக்குனர் சிவாவோட இணைந்து வீரம் வேதாளம் விவேகம் போன்ற மூன்று படங்களை தொடர்ந்து நான்காவது முறையை கூட்டணி அமைச்சு எடுத்திருக்க படம் தான் விசுவாசம் இந்த படத்துல தலை குமார்க்கு ஜோடியா நயன்தரம் நடிச்சிருந்தாங்க மேலும் தம்பி ராமையா ரோபோ சங்கர் யோகி பாபு ஜெகபதி பாபு பேபி அனிகா போன்ற பல பேர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க இந்த படம் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி உலகம் முழுவதும் வரவேற்பையும் பெற்று இருக்கு விசுவாசம் படத்துல குடும்ப சென்டிமெண்ட் மயமா வச்சு எடுக்கப்பட்டிருக்கனால மட்டும் ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க மேலும் இந்த விசுவாசம் படத்தை பார்த்துட்டு தல குமாரோட ரசிகர்களை தாண்டி ஒட்டுமொத்த தமிழ் சினிமா பிரபலங்களும் கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கருத்துக்களை சமூக வலைதளங்களை வெளிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி ஒரு குடும்ப கதை எடுத்ததுக்காக இயக்குனர் சிவா அவர்களுக்கு பல பேரும் பாராட்டுக்களை தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போ இது வரைக்கும் யாருக்குமே தெரியாம இந்த ஒரு உண்மை இந்த விசுவாசம் படத்துக்காக தல அஜித் குமார் என்னெல்லாம் கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக வெளியாயிருக்கு நம்ம எல்லாருக்குமே ரொம்பவே நல்லா தெரியும் தல அஜித் குமார்க்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு ஆபரேஷன்களுக்கு மேல பண்ணியிருக்காங்க எங்கெங்கெல்லாம் பார்த்தா முதுகு கால் கையின் பல இடங்கள்ல அவருக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க கடைசியா அந்த விவேகம் படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தல அஜித் குமார்க்கு காலில் அடிபட்டுருக்கு அதனால அவருக்கு பிளேட்டை வச்சு ஒரு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க இந்த ஆபரேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தல அஜித் குமார் கிட்ட டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப காலை யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டெயின் பண்ணிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேலும் அஜித் அஜித்குமாருடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே நீங்கள் எந்த படங்களையும் ரொம்ப ஹெவியாக ஆட வேணால் லைட் மூமெண்ட் மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் தல குமார் அவருடைய ரசிகர்களை திருப்தி பண்ணுறதுக்காண்டி அவர் எவ்வளோ ரிஸ்க் வேணால் எடுப்பார் அப்படி ஒரு கேரக்டர் தான் தல குமார் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த விஸ்வாசம் படத்துலையும் பல குத்து பாடல்கள் இடம்பெற்றுச்சு அந்த குத்து பாடல்கள் எல்லாத்துக்குமே தல குமார் ரொம்பவே ஹெவியாக ஆடி இருந்தார் அதுலேயும் குறிப்பாக அடித்து தூக்கு பாடலில் ஒரு ஃபார்ட்டி செகண்ட் பீட்டுக்கு கண்டினியூஸாக நிற்பாட்டாம ஒரே டேக்கில் ஆடி இருக்காரு தல அஜித் குமார்க்கு இப்போதான் காலையில் ஆபரேஷன் பண்ணி பிளேட் வச்சு எந்த ஒரு ஹெவி மூமெண்ட்டும் போடக்கூடாதுன்னு டாக்டர் சொல்லியும் அவர் அதெல்லாம் கேட்காம விசுவாசம் படத்தில் உள்ள எல்லா குத்துப்பாட்டுக்குமே ஆடி இருக்காரு அதுலேயும் குறிப்பா அந்த ஒரே டேக்ல ஆடின பாடலுக்கு அவருக்கு காலில் அதிகமாக வலி ஏற்பட்டிருக்கு அதனால இருந்த எல்லாருமே தலை அஜித் குமார் அந்த மாதிரி ஆட வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனா தல அஜித் குமார் அதை எதுவுமே கேட்காம பெயின் கிலர் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டு அடிச்சு தூக்கு பாடலுக்கு ஒரே டேக்ல ஆடி முடிச்சிருக்காரு அவர் ஆடி முடிச்சதுக்கு அப்புறமா ஆர்டிஸ்ட் மட்டும் இல்லாம அங்கிருந்த ஒட்டுமொத்த மக்களும் தல அஜித்குமார்க்கு கைத்தட்டி உற்சாகப்படுத்திருக்காங்க இருக்காங்க தல அஜித் குமார்க்கு இருக்கிற மாசுக்கு அவர் வந்து சும்மா நடிச்சாலே போதும் ஆனா அது மட்டும் போதும்னு இருக்காம அவருடைய ரசிகர்களுக்காண்டி இப்படி ஒரு கஷ்டமான டான்ஸ் ஆடி இருக்காரு இப்போ இந்த விசுவாசம் படம் வெளியாகி அந்த டான்ஸ பாத்துட்டு மட்டும் தல அஜித் குமாரோட ரசிகர்கள் எல்லாம் அவ்வளவு கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்காங்க தல அஜித் குமார் கிட்ட யார் என்ன சொன்னாலும் சரி அவருடைய ரசிகர்களுக்காண்டி அவர் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படிங்கறதுல ரொம்பவே உறுதியா இருக்காரு சோ இந்த வீடியோ பார்க்குற நீங்க எல்லாரும் தல அஜித் குமார் அந்த பாடலுக்கு அவ்வளவு வழியோட ஆடினது பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க எங்களுடைய தமிழ் த்ரீ சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க